அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. உழைக்காம கஷ்டப்படாம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றதுதான் இந்த ரவுடி மாமூலு, இந்த ரவுடிசம் வளர்ந்து ஒரு முக்கிய காரணம் வந்து இங்க இருக்கிற திராவிட கட்சிகளும் ஒரு வகையில காரணம் தான். ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரத்துலலாம் ரவுடிசம் முன்னாடி கிடையாது, ஆனால் இன்றைக்கி இருக்குது. எதனால் இருக்குன்னா ரியல் எஸ்டேட் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ஸ்கிராப் பிஸ்னஸ். எங்கெங்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கிலையோ கோடிக்கணக்கிலையோ பணம் இருக்கோ எந்தெந்த துறையிலலாம், அந்த துறையிலலாம் வந்து இன்றைக்கி ரவுடிகள் வந்து கால் ஊன்றி அவங்க வந்து வியாபாரம் செய்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே வந்து திருட்டு வேலைகள் நடக்கிறதுக்கு எல்லாமே வந்து முக்கிய காரணங்கள் இந்த ரவுடிகளும் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கருங்களும் தான். சொன்னால் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க, ஒரு சில ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த டாப் ரவுடிஸ்க்கு வந்து நெட்ஒர்க் உண்டு. ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கை மாறுதுன்னா அவங்களுக்கு தகவல் போவோம். லாக்டவுன் எடுத்த உடனே டெய்லி ஒரு ரெண்டு இடத்துல தமிழகத்தில் வந்து தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது, இப்போ அது குறையுது. காவல்துறை வந்து இந்த லாக்டவுன் திறந்தால் இவங்கெல்லாம் வெளியில் வர போகிறாங்க, இவங்கெல்லாம் வெளியில் வந்தால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, புத்தர் மாதிரி தியானம் பண்ண போகிறாங்களா, இல்லை மக்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிற வகையிலோ இல்லை மற்ற உயிர்களுக்கு அச்சுறுத்தல் வர வகையில் தான் இவங்க வாழ போகிறாங்க, அவங்கள வந்து என்ன பண்ணணும், வெளியில் விடக்கூடாது. சிறைச்சாலைங்கிறது திருந்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமா தானே சார் பார்க்க முடியும், வாழ்நாள் முழுக்க அடைத்துக்கூடிய இடமா பார்க்க முடியும். நீங்க பேசுறது வந்து அது வந்து நார்வே, பிரான்ஸ், ஸ்வீடன் அந்த மாதிரி அந்த நாடுகளுக்கு அதெல்லாம் உதவும், நம்ம ஊருக்கு அது செட் ஆகாது. நம்ம ஊர்ல ஒருத்தன் வந்து சிறைச்சாலைக்கு போயிட்டானா அவனுக்கு பேர் வந்து லேபிள். ரெண்டு கொலை வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது வந்து ரொம்ப முக்கியமான பத்திரிகை துறை, ஒன்று வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன், இன்னொன்று மெட்ராஸை பொறுத்தவரைக்கும் ஒரு வீரமணி. இங்கேருந்து போட்டு எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஓட்டினா எவ்வளோ நேரத்தில் காசிமேடு போக முடியும், எவ்வளோ நேரத்தில் மகாபலிபுரம் போக முடியும், எவ்வளோ நேரம் டீசல் ஓட்டு சாப்பாடு போனால் கடலூரில் ஏறுங்களா இல்லை நாகப்பட்டினத்தில், அந்த டோப்போகிராஃபி தெரியும். கடலுக்குள்ளே ஒரு 10 நாள் 15 நாள் போயிட்டாங்கன்னா நீங்கள் தேடிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆள் பார்க்குறதுக்கு ஒரு சாதாரணமாக இருப்பார், ஃப்ரெஞ்சு பேர்டு ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாரு, பெரிய பூதாகாரமான ஒரு உருவெல்லாம் கிடையாது, செயின் போட்டிருப்பார் நிறையா, ஃபுல்லாக செயின் தடி தடியாக. குரங்குமாரும் அதே மாதிரி செயின் நிறைய போட்டுப்பார். இன்ஃபேக்ட் குரங்குமாரை வெட்டும்போது இந்த செயின் நிறைய இருந்ததுனால தோள்பட்டத்தில் இந்த கத்தி இறங்கால, அதனால் வந்து அந்த இந்த செயினெல்லாம் அறுத்துட்டு அதுக்கப்புறமா முக்காவாசி என்கவுண்டர் நம்ம சொன்னால் அது தப்பாயிடும், பாதி வந்து உன்னை விசாரிச்சுட்டு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு வந்துட்டு சுட்டுட்டு போட்டு போகிறதான். தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றாக போகுது. ரொம்ப மகிழ்ச்சி சார். சமீபத்தில் நேற்று நம்ம வந்து ஒரு செய்தி கவனித்தோம், மடிப்பாக்கம் பக்கத்தில் இருந்த பிரபல ஒரு ரவுடி நாகூர் மீரான் அப்படிங்கிறவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இன்னொரு ரவுடி கும்பல் காரணமாக. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நாம் அலசி ஆராயும் போது இன்னுமே சென்னைக்கு அப்படின்னா பல அடையாளங்கள் இருக்குது, அதில் வந்து முக்கியமான ஒரு அடையாளமாக ரவுடிஸ் இதை கூட சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப காலமாக சென்னையில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை வந்து ஆய்வு செஞ்ச ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் பல ரவுடிகளுடைய பேர்களையுமே கூட நம்மளால் பட்டியல் போட முடியுது. உதாரணத்துக்கு அயோத்தி வீரமணியாக இருக்கட்டும், இந்த நாகூர் மீரானாக இருக்கட்டும், ஃபங்கு குமார் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. இவங்களெல்லாம் போலீஸார் கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க, அவங்களும் எல்லையை மீறுறாங்க, பிறகு என்கவுண்டர் செய்யப்படுறதா செய்திகள் வருது. ஆனால் என்ன நடக்குது, இவங்களாம் எப்படி வளர்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சாதாரண வெகுஜன மக்களுக்கு தெரியாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படுகொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறது நம்மளை வந்து இன்னும் பின்னோக்கி இழுத்துட்டு போகுது, எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறத குறித்து பார்க்கணும்னு தோணுது. சென்னை அப்படின்னா ரவுடிசம்னு சொல்கிறாங்கல்ல, இது ஒரு பத்திரிகையாளர் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது உள்ளபடியே வேதனைக்குரிய ஒரு விஷயம் அது. அதாவது சென்னை வந்துட்டு உழைக்கிறதுக்கும் உழைக்கிறவங்க முன்னுக்கு வரத்துக்கும் ஒரு முன்னோடியான ஒரு ஒரு நகரம், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா ராஜஸ்தான்லேருந்து குஜராத்லேருந்து அங்கேருந்து வீட்டை வாசல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டு இங்கே சம்பாரித்து இப்போ நீங்கள் மத்திய சென்னையிலே எடுத்திங்கன்னா இன்றைக்கி பூரா வட மாநிலத்தவர்கள் நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாரோடி சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க. அதாவது இது வந்து பணம் வந்து புழங்குற ஒரு இடம். இந்த பணம் புழங்குற ஒரு இடத்துல உழைக்காமல் கஷ்டப்படாமல் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது தான் இந்த ரவுடி மாமூலு, இந்த ரவுடிசம் வளர்றது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளும் ஒரு வகையில் காரணம் தான். இதை எப்படி நம்ம வச்சு சொல்கிறோன்னா, ஏதோ ரவுடிங்க வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் ட்ரெயினை பிடிச்சோ பஸ்ஸை பிடிச்சோ வெளியூர்லேருந்து வந்தவங்க கிடையாது. இந்த என்கவுண்டரில் போடப்பட்டவங்க எல்லாமே இங்கே
பிறந்து இங்கேயே வந்து 17-18 வயசு வந்தப்போ சீர்திருத்த பள்ளியில், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். இல்லை அவங்க குடும்ப ரீதியாகவே வந்து யாரோ ஒருத்தர் அவங்க குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு குற்றப்பின்னணி இருந்த ஒரு பரம்பரையிலேருந்து வரவங்க தான் இருக்கணும். அது நீங்கள் குறிப்பாக எடுத்திங்கன்னா ஒரு வீரமணி ஆகட்டும், அவர் ஒரு நண்பருக்கோசரம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொலை பண்ணுறாரு, அப்புறம் அவங்க அண்ணனை கொலை பண்ணுறாங்க, அண்ணனுக்கு பழி வாங்குறதுக்கு கொலை பண்ணுறாரு, அப்புறம் கொலை பண்ணுறதே தொழிலாக மாற்றி அந்த மாதிரி போகிறாரு. பங்குமார் நீங்கள் சொன்னீங்க, பங்குமாரம் பார்த்திங்கன்னா வந்து கட்ட பஞ்சாயத்து அடியாளுங்களை வச்சு மிரட்டுறது, தூக்குறது, இது பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போது சென்னையில் குறிப்பாக இந்த ட்ரெண்டு வந்து ஜாஸ்தி தான் ஆகுது. எதை வச்சு ஜாஸ்தி ஆகுது, எதை வச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா, 80-90களில் வந்து ரவுடிசம் வந்து ஒரு சின்ன ஏரியாவில் இருந்தது, இப்போ இன்றைக்கி வந்து அது பெரிய ஏரியாவாக போகுது. எப்படி பெரிய ஏரியாவாக போகுது, நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரத்துலலாம் ரவுடிசம் முன்னாடி கிடையாது, ஆனால் இன்றைக்கி இருக்குது. எதனால் இருக்குன்னா, ரியல் எஸ்டேட் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ஸ்கிராப் பிஸ்னஸ். எங்கெங்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கிலையோ கோடிக்கணக்கிலையோ பணம் இருக்கோ எந்தெந்த துறையிலலாம், அந்த துறையிலலாம் வந்து இன்றைக்கி ரவுடிகள் பூந்து கால் ஊன்றி அவங்க வந்து வியாபாரம் செய்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, படப்பையில் குணான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குற்றவாளி, அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது. இப்போ இவரோட வியாபாரமே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப் எடுக்கிறது. இப்போது ஒரு 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 பேருக்கு ஒரு கார் ஃபேக்ட்ரி இருக்குது, இல்லை ஒரு ஸ்கூட்டர் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே வந்து ஸ்கிராப் எடுக்கிறாங்கன்னா அது வந்து யார் இரும்பு வியாபாரம் அதிகமாக இருக்கிறவங்க டெண்டர் விட்டு எடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னா, உள்ளே பூந்து ஒரு 10 பேரை வச்சுட்டு கத்தியை காட்டி மிரட்டி உருட்டி அந்த அதை வந்து கம்மியாக எடுக்கிறது. ஸோ இதிலிருந்து ஆரம்பித்து அடுத்து ரியல் எஸ்டேட். இப்போது நீங்கள் தாம்பரம் சொன்னிங்கன்னா, கிஷ்கிந்தாக்கு பின்னாடிலாம் மன்னிவாக்கம், மேடவாக்கம், பெருங்குளத்தூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துக்கு பேரே வந்து ட்ரிபிள் டாக்குமெண்ட் ஏரியா. அது என்ன அர்த்தம் அதுக்கு? அதாவது ராமசாமின்னு ஒருத்தர் ஒரிஜினல் ஓனராக இருப்பார். சரி, ராமசாமி பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து முன்னுசாமிக்கு போய் முன்னுசாமியிலேருந்து கந்தசாமிக்கு மாறும். சரி, இப்போ முன்னுசாமியும் ஓனர் கிடையாது, கந்தசாமியும் ஓனர் கிடையாது, ஆனால் ஒரிஜினல் ஓனர் ராமசாமி தான். இப்போ இந்த முன்னுசாமிக்கும் கந்தசாமிக்கும் கை மாற்றி விட்டாங்க பாருங்கள், அவங்க அதில் ஒரு லாபத்தை பார்த்துட்டு அவங்க விற்றுட்டு போயிடுவாங்க. இது சப்ஜெக்ட் தெரியாமல் யாரோ ஒருத்தர் போய் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டா வந்து வேறு யார் பேர்லேயும் இருக்கும், டாக்குமெண்ட் வேறு யார் பேர்லேயும் இருக்கும், ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே வந்து திருட்டு வேலைகள் நடக்கிறதுக்கு எல்லாமே வந்து முக்கிய காரணங்கள் இந்த ரவுடிகளும் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கருங்களும் தான். இப்போது இது ஒரு சைடு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து அரசியல். அரசியலில் ரவுடிகள்ன்றது எப்படி? இல்லை இல்லை, அதாவது நீங்கள் பிரிக்கவே இல்லை, பணம் புழங்குற இடத்துல ரவுடிகள் வருவாங்கன்னா அக்செப்டபிள் பாயிண்டாக இருக்குது. அரசியல் எப்படி ரவுடிகள் வந்து என்ன பண்ண முடியும்? பங்குமார் வந்து பாமகவில் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஒரு காலத்தில். ஒரு காலத்தில் வந்து அவருக்கு சைதாப்பேட்டில் சீட்டு கொடுக்க போகிறாங்கன்ற அளவுக்குலாம் பேச்சு அடிபட்டது. எம்எல்ஏக்கு எம்எல்ஏக்கு ஆமாம் அது மாதிரி பேச்சு, அவரோட பங்குமாரோட ஆதரவாளர்கள் பேசினாங்க. அதே மாதிரி வீரமணின்னு சொல்கிற இந்த பெரியவர் வந்து, அவர் பார்த்திங்கன்னா திமுகலேயும் அவருக்கு ஸ்நேகிதம் உண்டு, அதிமுகலேயும் ஸ்நேகிதம் உண்டு, அவருக்கும் அந்த மாதிரி இருந்தார். கேட் ராஜேந்திரன், கேட் ராஜேந்திர திருத்தூர் அந்த சைடில் இருந்தார், அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகலையும் அவருக்கு நட்பு. இப்போ இந்த சிடி மணின்னு இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்குமே வந்து பழக்கங்கள் உண்டு. அதாவது இந்த அரசியல்வாதிகள் வந்து, அரசியல்வாதிகளும் போலீஸும் ஒரு வகையில் காரணம் இந்த ரவுடிகள் வந்து வளர்வதற்கு. எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சில மலிவான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பூத் கேப்சரிங். இப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் வன்முறை ஏன் வருது, யாரை வச்சு வன்முறை வருது? கட்சிக்காரங்களுக்குள்ள சலசலப்பு ஏற்படும். அது வந்து கத்தியை தூக்கிட்டு ஓட மாட்டாங்க, குத்த மாட்டாங்க, கொலை பண்ண மாட்டாங்க. நீங்க பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அரசியல் இருக்கவங்க, வாக்கு வங்கி அரசியல் இருக்கவங்க கொலகாரனா மாற மாட்டாங்க, ஆளை வச்சு தான் செய்வாங்க. அப்ப ஆளை வச்சு செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்த கெட்ட வேலையை செய்யறதுக்கு இந்த ரவுடிகள் தேவைப்படுறாங்க. அப்போ இந்த 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 கட்சிகள், இந்த அரசியல் அமைப்புகள் ஒரு ஒரு அளவுக்கு காவல்துறையும் என்ன பண்ணும், ஆரம்பத்துல இதை கிள்ளி எரியாது, ஆரம்பத்துல விட்டுருவாங்க. அது நாளடைவில் என்ன ஆயிடும், அவங்களால தாங்க முடியாது. ஒரு பிரச்சனை பெருசானதுக்கப்புறம் என்கவுண்டருக்கு போகும். சார், நீ சொல்றது புதுப்பேட்டை படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, அதாவதுங்க படத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சில காட்சிகள் வேணால் மிகைப்படுத்தி காட்டியிருக்கலாம், மற்றபடி அது இருக்கிற பிரச்சனை தான். மெட்ராஸில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை தான். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டினோம்னா, நீங்கள் கட்ட ஆரம்பித்தோன்னே தான் தெரியும், நாலு பேர் வந்து விசிட்டிங் கார்டை கொடுப்பான், இல்லை ஆளை விட்டு அனுப்புவான். அதாவது சொர்க்க பூமி, அமைதி பூங்கா, தீவிரவாதம் கிடையாது, வேறு சில பிரச்சனைகள் கிடையாது. மற்றபடி ரவுடி எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆப்ரேட்டிவாக தான் இருக்காங்க. என்ன ஒன்று, அது ஒரு அரை விழுக்காடுக்கு கீழே அந்த எண்ணிக்கை, அது வந்து எல்லாரையும் பாதிக்காது. 95% மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையை போய் பார்த்துட்டு போயிடுவாங்க. மிச்சம் இந்த 5% வாழ்க்கையில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்கள், இல்லை வந்து வீடு வாங்குறவங்க, இல்லை வந்து லாட்ரி பிஸ்னஸ் பண்ணுற தொழிலதிபர்கள், தொழிலதிபர்கள், இல்லை கஞ்சா வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸோ இல்லை பணம் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். சார், இப்போது சென்னையில் வந்து இது இந்த விஷயம் வந்து அதிகமாகிட்டே போகுது, இது ஒருத்தத்துக்குரிய செய்தி அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நம்ம கேட்கும்போது நமக்கும் கவலைக்குரிய செய்தி தான் இருக்குது. அரசாங்கமும் சரி, காவல்துறையும் சரி, தொடர்ந்து பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே தான் வராங்க. நீங்கள் அந்த நடவடிக்கைகளை வந்து நீங்கள் குறை சொல்லிட முடியுமா?
நடவடிக்கை நம்ம குறை சொல்லுங்க பத்தலை. இப்போ நீங்கள் ஒரு ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க. அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன சொல்கிறாரு? தலை துண்டிக்கப்பட்டு கொலை கொள்ள அங்கங்கே நடக்குது, கொள்ளை ஒரு சைடு எப்பயுமே இருந்தாலும் கொலைகள் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது அப்படின்றாரு. அதுக்கு என்ன புரிதல், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வருஷம் லாக்டவுனில் வந்துட்டு எல்லாருமே வீட்டில் முடங்கி இருந்தோம், வெளியில் போகல கொள்ளலை. கூடவே இந்த ரவுடி பசங்க, இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, திருட்டு விஷயம் செய்கிறவங்க, இவங்களும் வந்து வீட்டில் இருந்தாங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, வெளியில் வராங்க. அவங்களும் அவங்க வியாபாரம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது, அவங்களும் அவங்க விட்ட வியாபாரத்தை பிடிக்கிறதுக்கு வராங்க. அப்போ போகும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு காது குத்துக்கு போகிறாங்க, ஒரு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க, இல்லை தண்ணி அடிக்க போகிறாங்க. அப்போ அவங்களோட எதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த 2 வருஷம் 3 வருஷமாக அந்த பகை அப்படியே இருக்குது, பகையை மனசில் வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் அண்ணனை நீங்கள் போட்டுட்டீங்க, நான் உங்கள் குடும்பத்தில் திருப்பி ஒரு தலையை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த கொலை விஷயங்கள் நம்ம பார்த்தோமே. இப்போ சமீப காலமாக லாக்டவுன் எடுத்த உடனே டெய்லி ஒரு 2 இடத்துல தமிழகத்தில் வந்து தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது, இப்போ அது குறையுது. அப்போ என்னென்னா, காவல்துறை வந்து இந்த லாக்டவுன் திறந்தால் இவங்கெல்லாம் வெளியில் வர போகிறாங்க, இவங்கெல்லாம் வெளியில் வந்தால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க என்ன புத்தர் மாதிரி தியானம் பண்ண போகிறாங்களா, இல்லை சமூக மக்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிற வகையிலோ இல்லை மற்ற உயிர்களுக்கு அச்சுறுத்துகிற வகையில் தான் இவங்க வாழ போகிறாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணனா, வெளியில் விடக்கூடாது. அண்ணா பிறந்த நாளுக்கு வெளில விடுறது, பெரியார் பிறந்த நாளுக்கு வெளில விடுறது எதுக்கு? சார், சிறைச்சாலைங்கிறது திருந்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமா தானே சார் பார்க்க முடியும், வாழ்நாள் முழுக்க அடைத்துக்கூடிய இடமா பார்க்க முடியும். அதாவது நீங்கள் பேசுறது வந்து அது வந்து நார்வே, ஃப்ரான்ஸு, ஸ்வீடன் அந்த மாதிரி அந்த நாடுகளுக்கு அதெல்லாம் உதவும், நம்ம ஊருக்கு அது செட் ஆகாது. நம்ம ஊரில் ஒருத்தன் வந்து சிறைச்சாலைக்கு போயிட்டானா அவனுக்கு பேர் வந்து லேபிள், யார் லேபிளு, யார் பேனரில் இருக்கிற அப்படின்னும் போது 10 லட்சம் ரூபாய் கழுத்தில் கத்தி வச்சுவேன், 2 கேஸ் ஏறி போயிடுச்சுன்னா அவன் மேலே அது மட்ட கேஸாக அசால்ட்டு கேஸாக என்னன்னு பார்ப்பாங்க. இப்போ வட சென்னையில் இப்படி தான் பேசுவோம். அந்த அந்த ஏறிச்சினாலுமே அவங்களுக்கு விலைவாசி ஏறிடும். ஓ, அந்த பேனர் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் வந்து ஆள் கடத்தல் பண்ணான்னா ஒரு 4 கேஸ் ஆகி போச்சு, அவன் மேலே வந்து என்கவுண்டருக்கு ஏ லிஸ்ட்டில் வந்துட்டாப்லனாவே அவர் அவர் ஒரு ரேட்டை ஏற்றிடுவார். இப்போ அரசியல்வாதி எப்படிங்க, வாக்குக்கு 300 ரூபா இருந்தது நீங்கள் 500 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க, அது மாதிரி அவங்களும் ஏற்றிக்கினே வந்துட்டாங்க. சரி, இது இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அரசியல் ஆளுமைகள் மனசு வைக்கணும். அதாவது எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஆனால் திருடுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு, அதுக்கு உண்டான ஒரு ஈகோ சிஸ்டம் சூழலை வந்து இவங்க ரெடியாக வச்சுருக்கிறாங்க. கல்வெட் ரவி அவர் எங்கே போய் சேர்ந்தார், பிஜேபியில் சேரத்துக்கு போனார், அங்கே தான் போலீஸ் வந்து அவர் கைது செய்கிறாங்க. பங்குமார் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், எல்லா கட்சிகள்லையுமே இந்த ரவுடி எலிமெண்ட்ஸுக்கு இடம் கொடுக்குறாங்க, ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. கூட்டம் கூட்டணுமா, இல்லை ஒரு இடத்துல மிரட்டணுமா, இல்லை ஒரு ஒரு இன்னொன்று பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, அரசியல்வாதிகள் நிலம் வாங்குறாங்களா, வீடு வாங்குறாங்களா? கங்கை அமரன் என்ன சொன்னார், எனக்கு வேணாங்க அப்படின்னார். அப்போ நீங்கள் கங்கை அமரனை எதை வச்சு மிரட்டினீங்க, யாரை வச்சு மிரட்டினீங்க? எல்லா இடத்துக்குமே திருமதி சசிகலா அவர்களோ இல்லை ஜெயலலிதா அவர்களோ அன்றைக்கி சென்று இருக்க முடியாது, ஆளுங்களை வைப்பாங்க. இப்போ ஒரு ஒரு அரசியல் ஆளுமை திமுகவில் ஒரு முக்கிய புலி, அவர் நிறைய இடம் வாங்குறாரு, நிறைய சொத்து வாங்குறாருன்னா அப்போ இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் தேவை. அங்கே யாரா ஒருத்தர் குடிசையை போட்டிருப்பான், இல்லை அங்கே யாரா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கால் கிரவுண்டு வச்சுட்டு நான் காலி பண்ண மாட்டேன்னுவான், அவனை காலி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் தேவைப்படுது. வளர்ந்த இந்த கட்சிகள் தான் அதெல்லாம் பண்ணுறாங்கன்றீங்களா? இல்லைங்க, அதாவது கெட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் வந்து தீனி போடுறது தான் இந்த ரவுடியோட வேட்கை. இப்போ எனக்கு வந்து ஒரு 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 விஷயம், நான் காவல்துறையில் போய் சொல்கிறேன், நடக்கலை, காலி பண்ண முடியல, ஒரு ஒரு ஓனர் இருக்காரு, ஒரு குடுத்தனக்காரர் இருக்காரு, போலீஸ் என்ன சொல்லும், நீங்கள் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, கோர்ட்டில் போய் எப்போ முடியறது எப்போ. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவன் ரவுடி எலிமெண்ட்டை தேடி போவான், நான் அவனை காலி பண்ணித்தரேன் வீடை, ஃபஸ்ட்டு சொல்லி பார்ப்பான், ரெண்டாவது கத்தி தேய்ச்சிட்டு வீட்டில் ஓடி பார்ப்பான், மூணாவது கழுத்தில் வைப்பான், அங்கேருந்து ஆரம்பிக்குது. இங்கே இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து எது அறம் எது வாழ்க்கை முறை அப்படின்றது வந்து மங்கி போயிடுச்சு. எப்படி வேணால் வாழலான்றத ஒரு 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 இலக்கணமாக வச்சிட்டிங்க. அப்போ வந்து ரவுடிசம் பண்ணுறவங்களுக்கு குச்சமே இல்லை, நாச்சமே இல்லை அதை பற்றி. என்னடா இது ஒரு 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 ஒவ்வாத ஒரு செயல், கத்தி எடுத்தால் கத்தியில் தான் சாவு, இது இது ஒரு ஒரு ஈனப்பிழப்பு இது அப்படின்ற அந்த எண்ணமே இல்லையே. இந்த இந்த எண்ணத்தை யார் விதைக்கணும் மண்ணில்? அரசியல்வாதியும் அரசியல்வாதியும் அரசாங்கம் தான் விதைக்கணும், அதை நீங்கள் விதைக்கலையே. நீங்கள் சொல்கிறது ரொம்ப கேட்கும்போது நமக்கு ஒரு கவலைக்குறி செய்து தான் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது சார், உதாரணத்திற்கு ஒரு தனித்தனியான முக்கியமான ஒரு யாரெல்லாம் பேசு பொருளாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, அயோத்தி குப்பம் வீரமணியை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்களே கூட அந்த பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அவரும் கத்தி எடுத்தார், ஆனால் கடைசியில் போலீஸாரால் தான் என்கவுண்டர் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டாரை நம்ம பார்க்குறோம். அவரை பற்றி தேடும்போது அவர் வந்து நிறைய மக்கள் நல்லது செஞ்சுருக்காருங்க, அவர் வந்து யாராவது திருமணம் தேடி வந்தால் உடனே காசு கொடுப்பாருங்க, நகை கொடுப்பாருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. 2 ஃபேஸஸ் இருக்கா உண்மையிலே ஒரு ரவுடிக்கு? இல்லை, அது 2 ஃபேஸஸ் கிடையாதுங்க, பாதுகாப்பு. அதாவது இந்த 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 எலமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ராயபுரத்தில் ஒரு சிலர் இருந்திருக்காங்க,
பாக்ஸர் வடிவேல் அவர் ஒருத்தர் இருந்தார், கேட் ராஜேந்திரன் எடுத்துக்கோங்க, மாலைக்கன் செல்வம் ஆகட்டும், பங்குமார் ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு போட்டே போகலாம். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க சுற்றி இருக்கிற வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சஸ்டட் ஏரியாவை தான் வச்சுருப்பாங்க. அதாவது ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இவங்க யாருமே வந்து போயஸ் கார்டன்லேயோ அண்ணா நகர்லேயோ வீடு இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து அவங்களோட சொந்தக்காரங்களோ இல்லை அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களோ இல்லை அவங்களுக்கு உண்டான இந்த வேலைகளை செய்யக்கூடியவங்க சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களோட தேவைகளை பாதுகாக்கிறது, அவங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அவங்க வீட்டில் நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து போட்டால் தான் அவன் நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்காம சொன்ன உடனே செஞ்சுருவான், சிந்திக்க மாட்டான். இவனை குத்துன்னா அவன் குத்துவான், எப்படி குத்துவான், நீங்கள் அவனுக்கு தண்ணி தங்கிறதுக்கு இடம், அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு செலவு, அவனுக்கு காசு, அவங்க வீட்டு தேவைகளெல்லாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சால் தான் செய்வாங்க. அப்படி ஒரு பூர்த்தி செய்கிறது தான் இது. இது வந்து நீங்கள் அப்படி அவ்வளோ நல்லவராக இருந்தால் வள்ளலார் மாதிரி அனாத ஆசிரமத்துக்குலாம் சோறு போட்டிங்களா, இல்லை யார் முகம் தெரியாத ஆளுகளாம் பசங்களை நீங்கள் படிக்க வச்சிங்களா, இல்லையே, நீங்கள் யாரெல்லாம் படிக்க வைக்கிறீங்க, நீங்கள் யாரெல்லாம் தூக்கி நிறுத்துறீங்க, உங்களுக்கு அடியாட்கள் வேலை செய்கிறவங்கள கட்ட பஞ்சாயத்து பண்ணி உங்கள் கூட இருக்கிற தம்பிமார்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க. அப்புறம் அவங்களே தான் ஆள் காட்டித்தனம் பண்ணி எதிரணியில் போய் சேர்ந்து குத்துறாங்க கொள்றாங்க, அது வேறு விஷயம். அதனால் இது வந்து அந்த இரண்டு முகம்ன்றது வந்து என்னென்னா, ஒரு முகம் வந்து ரவுடி முகம், இன்னொரு முகம் அந்த பாதுகாப்பு தலைவன், இவர் நம்ம இனத்துக்கான தலைவன் அந்த அடையாளம் காட்டப்பட்ட முகம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்னும் மோசமான ஒரு முகம். அது வந்து இன்னும் அந்த ஜனங்களை அந்த மக்களை வந்து இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும். அங்கேருந்து ஒரு ஒரு பெரியவர் போயிடுறாரு இல்லை ஒரு கொள்ளக்காரர் போயிடுறாருன்னா அடுத்த ஒரு தலைமை வந்து அங்கே உருவாரத்துக்கு உண்டான சூழல் உருவாயிடும். நீங்கள் வந்து இப்போ உண்மையிலே வந்து நீங்கள் திருந்துறீங்க கொள்றீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வாழ்க்கையை விட்டு மாறணும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா அவங்களால மாற முடியாது. காவல்துறை சும்மாவே அவங்க மேலே போய் கேஸை போடும், பொய் கேஸ் போடுறது. இப்போ ஒரு 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 கொலை கேஸில் ஒருத்தர் தலைமறைவாயிட்டார்னா அவங்க தம்பி அவன் மேபி குற்றவாளி இல்லாமல் இருக்கலாம், அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை சித்திரவதை பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் நிறைய நடக்கும். பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து காவல்துறை வந்து இவங்களை டீல் பண்ணுற விதம் வந்து ரொம்ப கண்ணியமாக இருக்கும். ஒரு பாதியை அதாவது அரசியல் ஆளுமை, அரசியல் செல்வாக்கு, பணபலம்லாம் இருக்கும்போது கௌரவமாக நடத்துவாங்க. நீங்கள் கோர்ட்டில் கூட பாருங்கள் அவங்களை கொண்டு வர்றது, மர்டர் அக்யூஸ்டெல்லாம் வந்து ஏதோ சும்மா கழுத்தை பிடிச்சி காலை அப்படின்னு அதில் ரொம்ப டீசெண்டாக எடுத்து போங்க வருவாங்க. அதே அவங்கள போட்டு தள்ள போகிறாங்க, என்கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு முடிவாயிடுச்சுன்னா அவங்க நடத்தப்படுற விதம் வேறு. ஓகே, அதுதான் என்னோடய கேள்வி. அங்கே ஒரு ரவுடியை வந்து நீங்கள் என்றைக்கும் ஒரே மாதிரி நடத்துங்க. ஒரு ரவுடி எப்படி எஸ்யூவியில் வந்து இவ்வளோ ஆள் பலத்தோட படைபலத்தோட ஜாலியாக போக முடியுது? இவங்க பிறந்தநாள் கொண்டாடும் போதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ இவ்வளோ பெரிய கத்தி, இவ்வளோ பெரிய மாலை. இப்போ இப்போ இதெல்லாம் பாதுகா இதை மானிட்டர் பண்ணுறது தானே உங்களோட வேலை. அவங்க இப்போ பிறந்தநாள் கொண்டாடும் போது ஒரு 100-150 ரவுடி சேர்ந்துட்டு அவன் வலைதலையில் போடுறான், அதுக்கப்புறம் பார்த்து காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? எந்த ரவுடி எங்கே போகிறான், எந்த காரில் போகிறான் வரான்ட்டு? அதை விட வேறு என்ன வேலை? மக்கள் வரி பணத்தில் எதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? இதெல்லாம் பார்க்க தான். நீங்கள் பார்க்காம விடுறது தான் பெருசாகி பெருசாகி இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. கண்டிப்பாக சார், இப்போ இதில் வந்து அயோத்தி குப்பம் வீரமணியை பற்றி உங்களுக்கு தெரிந்த பல நிகழ்வுகளை சொல்ல முடியுமா சார்? உதாரணத்திற்கு அவர் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய நண்பனுடைய காதலுக்காக வந்து தன்னுடைய நண்பனுடைய எதிர்த்தவங்களை வந்து வெட்டி கொலை பண்ணுறாரு, அதுதான் முதல் கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியில் போலீஸாரால் ஜூஸ் கடையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து என்கவுண்டர் பண்ண போகிறாருன்றது மாதிரி அவர் வாழ்க்கை முடியுது. உங்களுக்கு அவரை பற்றி சொல்லணும்னா என்னமா நிகழ்வுகளை? அவர் பத்திரிக்கைன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு பரபரப்பான ஒரு ஒரு நாள். அது அதாவது ரெண்டு கொலை வந்து சுட்டு கொல்லப்பட்டது வந்து ரொம்ப முக்கியமாக பத்திரிகை துறையில். ஒன்று வீரப்பன், சந்தன கடத்தது வீரப்பன், இன்னொன்று மெட்ராஸை பொறுத்தவரைலும் ஒரு வீரமணி. அதாவது பெரியவர்னு அங்கே லோக்கல் எல்லாம் சொல்லுவாங்க. பெரியவர் அவருக்கு பேர் பெரியவர். அவங்க அயோத்திக்குப்போம், மாட்டாங்குப்போம், சீனிவாசபுரம் இதிலேருந்து ஆரம்பித்து டுமிங்குப்போம், அது வரலாம் அப்படியே போவோம். ஃபோர் ஷோர் எஸ்டேட் வரலாம். இங்கேருந்து மெரினா கடற்கரையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து ஒரு 3.5 கிலோமீட்ரு அவங்க வைக்கிறது தான் சட்டம். அவங்க குடும்பம் பெரிய குடும்பம். ஒரு 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 அதாவது ஏதோ ரவுடினா வந்து சும்மா ஏதோ அப்படிலாம் இல்லை. பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன், நேரில் நான் பார்த்துருக்கேன். ஆள் பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்க மாட்டார். எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் ஃபங்குமார் கூட நேரில் பார்த்தீங்கன்னா அந்த முடியை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கேட் ராஜேந்திரன் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து போயிருக்கிறாரு, எங்கள் அப்பா கிட்டலாம் பழக்கம், சாதாரணமாக இருப்பாங்க. அதேமாதிரி மாலைக்குள் செல்வோம், இவங்க யாருமே நீங்கள் படத்தில் இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஜிம் பாய்ஸ் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. திரைப்படத்துலலாம் வந்து ரொம்ப ஆஜானு பாகுவா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்களோட தைரியம் வந்து அவங்களோட மனசு. ஆஹா, நான் இவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். நான் இப்போ கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் கூட பழகியிருக்கிறேன். ஒரு வழக்கறிஞராக வந்து ஒரு பசும்பொன் பாண்டியன் சார் அவர் கூட நான் ஒரு சிலர்லாம் பற்றி விசாரிச்சிருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாமே வந்து அந்த தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க உயிரை பற்றின பயம் இருக்காது. அது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போதே தெரியலாம். ஏன்னா இன்ட்ராக்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொன்று அரசியல்வாதிகள் மாதிரி உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேச மாட்டாங்க. என்ன தோணுதோ தைரியமாக பேசுவோம். அது அது அதெல்லாம் ஒரு சில குணாதிசயங்கள்லாம் அவங்கக்கிட்ட உண்டு. ஓகே, அதனால் அவங்கள பொறுத்தவரைலாம் என்னென்னா
நீங்கள் மொத்தமாக சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி குடும்ப பின்னணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எந்தெந்த ஏரியா, இப்போது ஒரு சில இடம் பேர்லாம் இருக்காது, நான் சொல்லி அந்த இடத்த வந்து நான் கொச்சப்படுத்த விரும்பலை. நான் வந்து படம் எடுக்கலை, படம் எடுத்து வட சென்னையை கேவலமாக காட்டி வட சென்னையை மோசம் அப்படின்ற அந்த விஷயம் அந்த பாயிண்ட் உங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு சில இடங்கள் இருக்குது, அந்த இடம் காவல்துறைக்கும் தெரியும், அங்கே நீங்கள் என்ன பண்ணணும், கேரம் போர்டு, ஜிம்மு, பாக்ஸிங்கு, ஃபுட்பாலு, அதுக்கப்புறம் அங்கே வந்து இன்டர்வியூ, அங்கே வந்து ஸ்கூலு, பள்ளிக்கூடம், அங்கே வந்து வளர சொல்லிக் கொடுக்குறது, திருவள்ளுவர் பற்றி சொல்லிக் கொடுக்குறது, இப்படி தான் அந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அதுக்கு அடுத்த லெவலில் கொண்டு வரணும். நீங்கள் அதை விட்டு என்ன பண்ணுறீங்க, சாதாரணமாக அசிங்கமாக பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கண்டுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கும். அடுத்து பெட்ரோல் திருட்டு, இப்போ நீங்கள் ஒரு ஒரு பெட்ரோல் திருட்டு வந்து ரொம்ப காமனாக நடக்கும், ஏன்னா 100 ரூபா 110 ரூபா பெட்ரோல் விற்றா யார் திருடாமல் இருப்பாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதான் அவங்க பார்வை. இப்போ நீங்கள் ஸ்டேஷனில் போய் இப்போ என் பைக்லேருந்து பெட்ரோல் திருடிட்டாங்க, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, விசாரிக்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு அந்த சின்ன சின்ன விஷயம், பெட்ரோல் திருட்டு, ஹெல்மெட்டு திருட்டு, கோழி திருட்டு, ஆடு திருட்டு, மாடு திருட்டு, இதெல்லாம் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு, இதில் ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கி மாடு திருடுறவன் தான் நாளைக்கு வந்து காரு திருடுவான், காரு திருடினதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இடத்த மடக்குவான், இடத்த மடக்கணுன்னா ஆளில் கழுத்தில் கத்தி வைப்பான். நீங்கள் விளையும் பயிர் முளையில் தெரியும், இந்த சின்ன வயசில் ஐந்தில் விளையாதது ஐந்தில் விளையுமான்னு சொல்லிட்டு கிரிமினாலஜி கிளாஸில் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வழக்கறிஞர்களுக்கு. இவங்க எங்கே பிரச்சனைனா இந்த இந்த பேசிக் இருக்குது பாருங்க, அது அந்த நானெல்லாம் இருக்கும்போது அதை வந்து சரி பண்ணுறதில்ல. ஸோ வீரமணியும் அப்படி தான் வந்தாரா சார், சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ஒரு ரவுடி அந்த மாதிரி தான் வந்தாரா? அதாவதுங்க வியாபார ரீதியாக வர்றது தான் எல்லாமே. வியாபாரம்னா இவங்களோட வியாபாரம் என்னென்னா, ஒரு காலத்தில் சாராயம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதாவது கடாமார்க் சாராயம்னு சொல்லுவாங்க 80களில், அப்போ வந்து அதாவது திமுக கள்ளசாராயம் பாக்கெட் சாராயம் வரும். ஓகே, அப்போது அதை விற்கிறது யார், அப்புறம் கஞ்சா அதை விற்கிறது யார், அப்புறம் ப்ரௌன் சுகரு, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏர்போர்ட்டில் நீங்கள் சீஸ் ஆகிறது பார்க்குறீங்க. ஆமாம். அப்போது இப்போ அதே மாதிரி இப்போ இன்னொன்று நட்சத்திர ஆமை, அதாவது வனவிலங்குகள் கூட நட்சத்திர ஆமை ஆகட்டும், இல்லைனா வந்து சீ குக்கும்பர் சொல்லுவாங்க, சிஆர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து போதைப் பொருட்கள், இல்லைனா வந்து உங்களோட உணர்ச்சிகளை தூண்டுறதுக்கு உண்டான விஷயங்கள் தயார் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளும் ஒரு ரவுடி எலிமெண்ட்ஸ் தேவை, ஒரு கள்ளக்கடத்தலோ இல்லை வந்து ஒரு மரத்தை வெட்டுறதோ ஒரு ரவுடி எலிமெண்ட்டு தேவை. அப்போ இந்த தவறுகள் நடக்கும்போது அந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் வந்து வளர தான் செய்யும். அப்படி சென்னையில் இந்த பொட்டலம் விற்கிறது, ஆளுங்களை மிரட்டுறது, கட்ட பஞ்சாயத்து, இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரிப்ளிகேன் ஏரியா, ஐசோஸ் ஏரியாலெலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜ் ஆகிறாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ வந்து இவர் வேறு வழி இல்லாமல், இவரும் வந்து வீரகுமார் சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஒருத்தர், அவரும் அங்கே லோக்கலில் இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் பார்த்துக்கிறார், அப்புறம் வீரகுமார் போட்டு தள்ளப்படுறாரு. அவங்க அண்ணன் போட்டு தள்ளதுக்கப்புறம் அண்ணனை பழி வாங்கினவங்களெல்லாம் திருப்பி பழி வாங்குறதுக்கு இவர் வராரு. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அந்த பிரச்சனை பெருசாகிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, காவல்துறையில் வந்து ஐ திங்க் வெள்ளதுரைன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ, அப்போ ஒரு யங் எஸ்ஐ, அவரை வச்சு இவர் விஜயகுமார் தான் வந்து போலீஸ் கமிஷனராக இருந்தார். அப்போ வந்து பிளான் பண்ணி ரியலாக பண்ணப்பட்ட ஒரு என்கவுண்டர், முக்காவாசி என்கவுண்டர் நம்ம சொன்னால் அது தப்பாயிடும், பாதி வந்து உன்னை விசாரிச்சுட்டு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு வந்துட்டு சுட்டுட்டு போட்டு போகிறதான். இது இது வந்து நிறைய வாட்டி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் வந்திருக்கு, நம்ம அந்த கேஸ் உள்ளே போக வேணாம். ஓகே, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சது ஒரு இடமா இருக்கும், சுட்டது வேறு இடமா இருக்கும். ஓகே, இது வந்து காவல்துறை நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒரு சொல்லுவாங்க, அது ட்ரையல்லாம் நான் ஒரு 2-3 ட்ரையல்லாம் போய் பார்த்துருக்கேன், வழக்கறிஞராகவும் போய் பார்த்துருக்கிறேன், பத்திரிக்கையாளராகவும் பார்த்துருக்கேன், திரு திரு திருன்னு முழிப்பாங்க, கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஜட்ஜி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்புறம் நீதியரசர்கள் என்ன நினைப்பாங்க, செத்தவங்க வந்து யாரோ வந்து ஒரு 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 நீதிமானோ இல்லை ஒரு ஒரு நல்ல மனிதரோ கிடையாது, சரி இது குற்ற பின்னணியில் இருக்கவர், இவர் விட்டா இவர் ரெண்டு பேரை போடுவார், இல்லை அவர் இவர் ரெண்டு பேரை போடுவாங்க, கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு சரியாக வரும்ன்ற மாதிரி முடிச்சு விட்ருவாங்க. மற்றபடி அங்கே விதிமீறல்கள் அதிகமாக இருக்கும், மனித நேயமாகட்டும் இல்லை மனித உரிமைகள் ஆகட்டும், இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்க்கு அது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அரை விழுக்காடை விட குறைந்த ஒரு எண்ணிக்கை தான் அவங்க, அந்த அரை விழுக்காடு நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்கன்னா தான் மிச்சம் 99.5 விழுக்காடு மக்கள் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ முடியும், நியாயமாக தர்மமாக வாழ முடியும். இப்போ வீரமணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் வந்து இந்த என்கவுண்டர், நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்கவுண்டர் போட்டாங்க அப்படிங்கிறது, இப்போ இது போன்ற விஷயங்களுக்குலாம் அவர் எது சார் அவ்வளோ வீரியமாக வளர்த்து விட்டுச்சு? ஏன்னா நான் ஒருத்தர படிக்கும்போது சைலேந்திர பாபுலாம் வந்து ஏதாவது ஒரு கேஸ் கிடச்சுனா அவருக்கு உள்ளே போட்டே ஆகணும், ஏதாவது ஒரு சின்ன பெட்டி கேஸாவது வச்சு அவர் சிறைக்குள்ள வச்சு ஆகணுன்றது ரொம்ப முயற்சி பண்ணாருன்னா நான் படித்தேன், அப்படிப்பட்ட செய்திகள் நடந்திருக்குதா? இல்லைங்க, இது வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவர், கடல் வந்து அத்துப்படி. இப்போது வீரப்பன் அவர்களுக்கு வந்து எது கடைசி வரலாம் காப்பாற்றுச்சுன்னா காடு தான், காடு தான். வீரப்பன் வந்து எந்த அளவுக்கு புத்தி கூர்மை அதிகம்னா, பறவைகளில் வந்து ஒரு ஒரு சில பறவைகள் ரொம்ப முக்கியம், அதாவது வேக்டைல்னு வாங்க, ட்ரீ பையின்னு வாங்க, அதுக்கப்புறம் அதை தமிழில் சொல்லணும்னா வாலாட்டின்னு ஒன்று இருக்குது, ஆள்காட்டின்னு ஒன்று இருக்குது,
அந்த ஆள் காட்டின்ற பறவை வந்து ஆளை பார்த்தவொடனே கத்த ஆரம்பிச்சிடும். வீரப்பன் என்ன பண்ணுவார்னா, உண்டிக்கோல்லையோ இல்லையோ ஆள் காட்டியே கிளியர் பண்ணுற அளவுக்கு அவருக்கு அந்த இது. அதே மாதிரி காற்றோட டைரக்ஷன் பார்ப்பார், யானை எங்கே இருக்குது, யானை எங்கே இல்லை, எந்த தண்ணியில் குதிக்கணும், எந்த தண்ணியில் முதலை இருக்கும், எந்த தண்ணியில் பாறை இருக்கும், இதெல்லாமே அத்துப்பிடி. அந்த மாதிரி காடை வந்து நேசித்து காதலித்து மனப்பாடமாக பண்ணதுனால காடு வந்து காட்டை வச்சு அவர் தப்பிக்கிறார். மூணு வனத்துறை, மூணு மாநில வனத்துறை, மூணு மாநில போலீஸ் துறை, அப்புறமா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், இவ்வளவும் வேலை செஞ்சு வீரப்பன் தண்ணி காட்டினது காரணம் வந்து அந்த காடோட மேப்பு அத்துப்படி அவருக்கு. எங்கே போகிறனோ, எங்கே வெளியில் வரணும், எங்கே பதுங்கணுன்றது அவருக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் இப்போ இவருக்கு வரீங்க அப்படின்னா, வீரமணிக்கு வரீங்கன்னா, அவருக்கு வந்து இங்கேருந்து போட்டை எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஓட்டினா எவ்வளோ நேரத்தில் காசிமேடு போக முடியும், எவ்வளோ நேரத்தில் மகாபலிபுரம் போக முடியும், எவ்வளோ நேரம் டீசல் ஓட்டு சாப்பாடு போனால் கடலூரில் இறங்கலாம், இல்லை நாகப்பட்டினத்தில், அந்த டோப்போகிராஃபி தெரியும். கடலுக்குள்ளே ஒரு 10 நாள் 15 நாள் போயிட்டாங்கன்னா இவங்க நீங்கள் தேடிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய சம்பவம் வந்து இங்கே சம்பவம் நடக்கும், கடலுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ கடல் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்டது. நீங்கள் ஒரு 10,000 போட் இருக்கும்போது அதில் நீங்கள் எந்த போட்டுன்னு போய் தேடின்னு போவீங்க காவல்துறை? அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த எஸ்கேப் பண்ணுறதுக்கு வழிகள் தெரியும். இப்போ நீங்கள் காட்டில் கூட போச்சிங் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யானை தந்தத்தை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா, கூடலூரில் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து தமிழ்நாடு பார்ட்டில் இருந்து தமிழ்நாடு உள்ளே வராது, கேரளா போய் பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து பாம்பே போவோம், இல்லை பாம்பேயில் அதுக்கப்புறம் அங்கேருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து அசாம் போய் அசாம்லேருந்து சைனா போவோம். அப்போ கை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பொருள் கை மாற 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 அதோட விலை வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு புளியோட இது வந்து 30-35 லட்ச ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி சர்வதேச இதில் போகுது. அப்போ ஏன் வந்து அங்கே வந்து தவறான ஆட்கள் அதை பண்ண மாட்டாங்க? ட்ரக்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து இப்போ என்ன நம்ம ஊரில் இன்னும் அந்த வெப்பன் கலாச்சாரம் வரலை, துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரலை. அது இதெல்லாம் நீங்கள் விட்டுங்கன்னா மேபி வரலாம். இப்போ வீரமணிலாம் வந்து என்ன மாதிரியான வெப்பன்ஸ்லாம் பயன்படுத்தி இது மாதிரி நிகழ்வுகள்லாம் பண்ணார் சார்? அவரை பற்றி சொல்லும்போது இந்த விஷயத்தை மறக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன சார் வீரமணி? அதாவது இவங்க யாருமே வந்து இந்த பிஸ்டல் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து வெளியூரில் காட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இல்லைங்க. கண்ணை வச்சு சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேப்பேரியில் வந்து சென்ட்ரல் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவரை வந்து சுடுறதுக்கு ஒரு வாட்டி முயற்சி, அப்போ ஒரு கன் ஃபயர் ஓப்பனாக, இது வந்து 2 வருஷத்துக்கு 1 வாட்டி 3 வருஷத்துக்கு 1 வாட்டி நடக்கும். மாங்காடில் சேரான்னு சொல்லிட்டு அந்த டீமை 1 வாட்டி சுற்றிட்டு போகும்போது இந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரங்குமார் செங்கல்பட்டில் வந்து அவரை வந்து அப்போது கன்று அவர் வச்சுட்டு இருந்தார், கன் எடுக்கிறதுக்குள்ளே அவரை வந்து போட்டுட்டாங்க. அவர் வந்து அப்போ செங்கல்பட்டு வைஸ் சேர்மனாக இருக்கார் குரங்குமார். அந்த மாதிரி இப்போ பொதுவாக இவன் வந்து இந்த கத்தி மாதிரி விஷயங்கள் தான் வச்சுட்டு இருந்தாங்க. கன்று 1-2 பேர் வச்சுருப்பாங்க, பட் கன்னில் சுட்டு சாவுறது அந்த கலாச்சாரம் நம்ம ஊரில் இல்லை. பொருள் எடுத்து போட்டுக்கிறது மாறி மாறி, இது இந்த கலாச்சாரம் தான் இருக்க தவிர்த்து அது கிடையாது. இப்போ வீரமணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு யங்ஸ்டராக தான் இருந்தாருங்க. அவர் வந்து ரொம்ப ஏஜ்டான பர்சன்லாம் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன வயசுலேயே இதுக்குள்ளே அவர் ரொம்ப தீவிரமாக போகிறாரு அப்படின்னா, அவருக்கு சிறைப்படுத்தலோ அல்லது மற்ற விஷயங்களோ எதுவுமே அவரை வந்து மாற்றுவதற்கான முயற்சி இது இல்லையா? இல்லைங்க, நான் தான் அவனை முன்னாடியே சொன்ன மாதிரி அவரும் வந்து 16-17 வயசு அந்த பீரியடில் தான் அவர் ஃபஸ்ட்டு குற்றப்பின்னணியில் வர. என்ன மாதிரியான விஷயம் செஞ்சு முத முதல்ல உள்ளே வராரு சார் அவர்? இல்லை, அவர் வந்துட்டு அவர் நண்பருக்கோசரம் வந்து ஏதோ ஒரு இந்த பொண்ணு மேட்ரு இந்த ஏரியாவில் வராத அந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பித்து அது கௌரவ சண்டையாயமாகி கௌரவ சண்டை அப்படியே வந்து போய் கொலையில் போய் நின்று, அதுக்கப்புறம் அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலுமே லேபிள் ஆகிடுதுல்ல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலலாம் சொல்லி அவங்க வீட்டில் அவங்க அப்பா அவரை திருத்தறதுக்கு உண்டான முயற்சியெலாம் எடுத்தாங்க. ஓ, அதாவது வீரமணி திருத்தணும்னு திருத்தணும்ட்டு அவங்க சொந்தக்காரங்க ஒரு சிலர்லாம் அவரை திட்டி அவரை ஊரை விட்டு தள்ளிலாம் வச்சுருந்தாங்க. பட்டு அவங்க அண்ணன் இறந்ததுக்கப்புறம் அது ஜஸ்டிஃபை ஆகி போச்சு. அவர் பண்ணது எல்லாமே நான் வந்து இது பண்ணணும், எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு தலை உருண்டுச்சு, இதுக்கெல்லாம் யார் காரணமோ அந்த மாதிரி எல்லா ரவுடிஸுமே நீங்கள் அப்படி தான். பங்குமாரும் வந்து பார்த்தீங்கன்னா பங்குமாரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை போட்டுடுறாங்க, அதுக்கு பழி வாங்கிறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. இப்போது இதில் இதோட போகிறது கிடையாது, நிறைய பேருக்கு எம்எல்ஏ சீட்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஓ, இப்போ எக்மோரில் இப்போ சட்டமன்ற இது நின்னார், அவர் மேலேயும் கொலை கேஸு குண்டு போட்ட கேஸ்லாம் இருக்குது. நான் அதிமுகவில் சீட்டு கொடுத்தாங்க, ரெட்டலையில் நின்று தோற்று போனார். அவர் ஜெயிலில் இருந்தப்போ கூட ஒரு சிலரோட பிரச்சனை வந்தது. இது வந்து நான் சொன்ன மாதிரி கொசு எப்படி காவால உற்பத்தி ஆகும், அழுக்கு தண்ணியிலையோ இல்லை எப்படி உங்களுக்கு புழு பூச்சி உற்பத்தி ஆகுமோ, இங்கே இருக்கிற சிறைச்சாலையாகட்டும் இல்லை நான் சொன்ன இந்த ஒரு சில இடங்களை வந்து குற்றவாளிகளை வந்து உற்பத்தி பண்ணுற ஒரு ஒரு வாழ்வாதாரமான இடமாக தான் இவங்க வச்சுருக்குறாங்க. அதை நீங்கள் டிஃப்யூஸ் பண்ணிங்கன்னா தான் இது சரியாகும். அடுத்த தலைமுறைக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் படிப்புங்க, நல்ல படிப்பு. அவங்க அப்பா அம்மா அங்கே வந்து சரியில்லையா, இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு ஒரு தவறான வியாபாரம் பண்ணுறாரு ஒரு அப்பா, அந்த அப்பா வந்து ஃபஸ்ட்டு அந்த அப்பா கிட்ட வந்து அந்த பையன் பசங்களை வந்து பிரிக்கணும், பிரித்து அந்த பசங்களுக்கு உண்டான மாற்றம் என்னவோ அந்த மாதிரி ஒரு திட்டமே இல்லையே. அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கா?
இப்போ ஒரு குற்றப்பின்னணியில் இருக்கார் இன்னாரோட பையன், அந்த பையனுக்கு வந்து ஒரு 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா நீங்கள் ஒதுக்கி அந்த பையன் படித்து அந்த பையன் நல்ல சமுதாயத்தில் நல்லபடியாக மாறணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சோஷியல் ஜஸ்டிஸ் அதுதாங்க சமூக நீதி. அதை நம்ம எங்கே பண்ணுறோம்? கொலகார பையனு சின்ன வயசுலேயே முத்திரையை இது பண்ணி அவனையும் அந்த மாதிரி ஆக்கி உங்கள் அப்பனை கொண்டவனே நீ கொல்லணும் அப்படி தான் அந்த ஒரு சூழ்நிலையில் வளரும் போது நீங்கள் எப்படி மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க? தடுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றீங்க. வளர்க்குறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது நீ தான், ஒருத்தரப்பான் தம்பி அண்ணன் செத்து போயிட்டானு அழுதுகிட்டு இருப்பேன், அப்போ போயிட்டு அண்ணன் போயிட்டாரு இனிமேல் நீ தான் எல்லாமே அப்படின்னு. இந்த படம்லாம் எடுக்கிறாங்களே, படமாக எடுக்கிறாங்க, சீரழியத்துக்கு உண்டானதை நாங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. நீங்கள் என்றைக்கு வந்து ஒரு வில்லனையும் ஒரு பொறுக்கையும் வந்து நீங்கள் வந்து நல்லா படத்தில் காட்டி இளைஞர்கள்கிட்ட நீங்கள் உசுப்பேத்தி விடுறீங்களோ? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல கலாச்சாரமாக சொல்லுங்கள். நீங்கள் எப்போ பார்த்தாலும் படம், நிறைய படம் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. அதெல்லாம் மாற்றணும், அந்த அந்த ஊனம் போகணும் ஃபஸ்ட்டு. இது வந்து மாறணும், எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணமே இல்லையே சமுதாயத்தில். எந்த எந்த கட்சிகள் இருந்தாலும் எந்த சித்தாந்தம் வந்தாலும் அது மாறலையே. பிஜேபிலையும் வந்து பிக் பாக்கெட்டு தப்பான குற்றப்பின்னணியில் கட்சிகள் சேர்க்குறீங்க, அதிமுக சேர்க்குது, திமுக சேர்க்குது, பாமகவில் இருக்கிறாங்க, என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இப்போ ரவுடிகள் உங்களுக்கு தேவை, அப்புறம் எப்படி அழிவாங்க? அப்போது 6 மாதத்துக்கு 1 வாட்டியோ 3 மாதத்துக்கு 1 வாட்டி இந்த மாதிரி என்கவுண்டர் ஆகும், இல்லைனா அவங்களுக்குள்ளே குத்தி சாவாங்க, குறுக்கில் எவனா நடுவில் பாவம் குடும்பத்தை காப்பாற்ற ஆகணும், அப்பாவையும் சாவான். வீரமணி பற்றி கூட நீங்கள் பேசும்போது ஒரு இடத்துல வந்து நானே கூட அவர் நேரில் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, உண்மையிலேயே பார்க்க எப்படி இருப்பார் சார் அவர்? ஆக்சுவலி அது ராயப்பேட்டையில் ஒரு திருமண நிகழ்ச்சி, அப்போ வந்து எங்கள் அப்பா கூட நான் போயிருக்கேன். நான் வந்து அப்போ வந்து படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன்னா ஸ்கூல் படிக்கிறேன்னா எனக்கு சரியாக நினைவில்லை. அப்போ வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது அங்கே இன்விடேஷனில் வந்துட்டு பெரியவர் ஐயா வீரமணி அவர்கள் வாழ்த்தி திருமணத்தை நடத்தி கொள்வார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இன்விடேஷன் பத்திரிக்கை. அதை பார்த்தோம்னா எங்கள் அப்பா வந்து அதை எடுத்து பார்த்து மனசு சங்கடப்படுறாரு, என்னடா இது இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து சீஃப் கெஸ்ட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு. பட்டு அப்போ நின்றுட்டுருக்கோம், அப்போ நின்னும்போது எல்லாம் கூட்டம்லாம் வருது, வழி விடுறாங்க, அப்படி போகிறாரு இவர். இவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க, மதிப்பு மரியாதையோடு தான் அவரை வரவேற்கிறாங்க. ஆள் பார்க்குறதுக்கு ஒரு சாதாரணமாக இருப்பார், ஒரு ஒரு ஃப்ரெஞ்சு பேர்டு ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பார். ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய பூதாகாரமான ஒரு உருவம்லாம் கிடையாது, செயின் போட்டிருப்பார் நிறையா, ஃபுல்லாக செயின் தடி தடியாக செயின் போட்டிருப்பார் கழுத்தில். குரங்குமாரும் அதே மாதிரி செயின் நிறைய போட்டிருப்பார். இன்ஃபேக்ட் குரங்குமாரை வெட்டும்போது இந்த செயின் நிறைய இருந்ததுனால தோள்பட்டத்தில் இந்த கத்தி இறங்கால, அதனால் வந்து அந்த இந்த செயினெல்லாம் அறுத்துட்டு அதுக்கப்புறமா வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு கேஸ்லேயே போலீஸ் ரிஜிஸ்ட்ரிலேயே எழுதியிருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஒரு நெகை மேலே ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கும். இதே இப்போ ஒரு மாலைக்கன் செல்வம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 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 கோல்டு ஃப்ரேம் கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டிருப்பார். அவரை நான் எப்போ பார்த்துருக்கேன்னா எங்கள் அப்பா வந்து சர்க்கஸ் பார்க்கிங்கெல்லாம் எடுப்பார், அவர் முன்னாடி இப்போ கட்சி பொறுப்புலலாம் இருந்தார். இந்த சர்க்கஸ் பார்க்கிங் வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது, அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் எடுத்த உடனே யாரா ஒரு ரவுடி பையன் வந்து நின்றுவான், எனக்கு எதனா பார்த்து செய், இல்லைனா நான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி பிரச்சனையானப்போ இப்போ சேட்பேட்டில் தங்கையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவரோட ஆட்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அப்போ அப்பாவுக்கு வந்து கேட் ராஜேந்திரன் அவர்கள் பழக்கம், கேட் ராஜேந்திரன் வந்து முகமது அலி ஏசியாக இருந்தாங்க. அப்போ கேட் ராஜேந்திரன் மேலே என்கவுண்டர் இருந்தாங்க. அப்போது கேட் ராஜேந்திரன் வந்து இல்லை நான் திருந்தி இருக்க போகிறேன் அப்படின்றப்போ அப்பா தான் கொண்டு போய் ஒரு முகமது அலி சார்கிட்ட காட்டி என்கவுண்டர்லேருந்து இது பண்ணி அப்புறம் வேலூரில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அப்போ கேட்டு ஃபோன் பண்ணி தங்கையாக்கு பேசி இதிலெல்லாம் தலையிடாது அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு அரசியல்வாதியே ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும், ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா கூட இந்த சுற்றி இருக்கிற இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் வந்து சும்மா இருக்காது. அப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒரு ஒரு வேலை, அது ஒரு கான்ட்ராக்டோ ஒரு டெண்டரோ இல்லை ஒரு 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 பத்திரப்பதிவு. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னால் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க, ஒரு சில ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த டாப் ரவுடிஸ்க்கு வந்து நெட்ஒர்க் உண்டு. ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கை மாறுதுன்னா அவங்களுக்கு தகவல் போவோம், அவங்க வந்து யார் வாங்குறா, யார் பையர், யார் செல்லர்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி காலையில் என்னோட அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை, என்னோடய ஆசிரியராக இருந்தவர் டெக்கன் கிரானிக்கில், அவர் இடம் வந்து இருக்குது வண்டலூர்கிட்ட. ஃபோன் பண்ணி ஒருத்தர் விசாரிக்கிறான் ஒரு அரசியல் பேக்ரவுண்ட்லேருந்து இன்றைக்கி காலையில். அப்போது இது என்ன குறிக்குதுன்னா, இந்த ரியல் எஸ்டேட்டு விஷயங்கள்னாவே இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் வந்து அங்கங்கே இன்டெலிஜென்சி நெட்ஒர்க்கு கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் போயிட்டு ஹுண்டாயில் வந்து எவ்வளோ ஸ்க்ராப்பு, அதுக்கப்புறமா வந்து எல்என்டியில் எவ்வளோ ஸ்க்ராப்பு அப்படின்னா இவங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்குன்னு ஒன்று ஒன்று, இப்போ இந்த சைடு நீங்கள் திருவள்ளூர் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் மோஸ்ட்லி இந்த பெட்டி கிரைம்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஆடு திருடுறது, மாடு வந்து மேய போகிற மாடு திருப்பி வராது, அதில் என்ன சார் அவங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது? ஆடு மாடு திருடுறதுலாம் லாபம், அதாவது மாடு விலை பார்த்திங்கன்னா 10,000-15,000 கறவை மாடு, அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதை அறுத்து விற்றா ஒரு ஒரு 4,000 ரூபா கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ 4,000 ரூபா அன்றைக்கி தண்ணியை போடுறதுக்கோ இல்லை ஒரு செலவுக்கோ. இது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 2 ரவுடி பையன் வந்து சத்தம் போடுவான்,
போலீஸில் போய் நீங்கள் கம்ப்ளைண்டில் கொடுத்தீங்கன்னா மாடு கச்சா சொல்லி அனுப்புகிறோம் அவ்வளோதான். இப்போ அந்த விவசாயியோட நிலைமை என்ன? இதெல்லாம் இருக்கிற பிரச்சனை இன்னி வெறிலும் இருக்குது. போன வாரம் வந்து ஒரு மாடு வியாபாரி ஒருத்தர் வந்திருந்தார் வீட்டுக்கு. அப்போ கூட அவர் வந்து புலம்பிட்டு போனார், அழுதுட்டு போனார். கண்ணு போட்ட மாடு வீட்லேயே கட்டி இருக்குன்னு மேய்க்க விட்றாங்க. போன மாடு சாயந்தரம் வரல, நைட்டு பூரா தர்றாங்க. மறுநாள் பார்த்தா மாடு காணும். அவரே சொல்கிறார், இல்லை ரெண்டு நாளில் வரலன்னா மாடு அறுத்துட்டாங்கன்னு அர்த்தம். திருவள்ளூரில் இன்றைக்கும் நடக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. வீரமணி பற்றி நம்ம பேசும்போது கூட நம்ம 2003 ஆனதாக அவரை வந்து என்கவுண்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை பற்றி நம்ம தேடி படிக்கும்போது அவர் வந்து முதல்ல போலீஸாரை சுட்டார், துப்பாக்கி வச்சுருந்தார், அதனால தான் இவங்களும் சுட்டாங்கலாம் பேசுகிறாங்க. நடந்த நிகழ்வு கரெக்டாக சொல்ல முடியுமா சார்? நடந்துருக்கு. அதாவது நம்ம அங்கே இருந்து பார்க்கல. ஆனால் நான் வந்து நான் பத்திரிகை ஆவரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. ஆனால் வீரமணி யார் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியும். நான் வந்து மதுசூதனன் அவர்கள் ஆகட்டும், பாலகங்கா ஆகட்டும், சேகர் பாபா ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து நான் பத்திரிகைக்காரனாக பார்க்குறத விட அதுக்கு முன்னாடியிலேருந்தே இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கல்லூரி மாணவனாகவும் சரி, பள்ளிக்கூட மாணவனாகவும் சரி, இவங்களை பார்த்துருக்கேன். இந்த வடசென்னை அரசியல் எப்படின்னு, இந்த வடசென்னையிலிருந்து இந்த எம்எல்ஏக்கள், இந்த மாவட்ட செயலர்கள் சுற்றி தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஓகே. இப்போ ஒரு நிகழ்ச்சின்னு வரும்போது இவங்களும் வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெற்றிவேல் இறந்துட்டார் அமமுகவில். வெற்றிவேலுக்கு வந்து நிறைய ரவுடிகள் வந்து பழக்கம். அதாவது எப்படின்னா, வெற்றி வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னு அப்படி கிடையாது. வெற்றியோட பிறந்த நாளுக்கு இவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஒரு தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிடீர் மணியெல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க அவரை. அது மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு பழக்கம். இந்த அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அரசியலும் ரவுடியும் வந்து ஒரு இடத்துல எங்கேயோ வந்து ஒத்து போவாங்க. இல்லை அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அரசியல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எனக்கு நீ இதை பண்ணி கொண்டு உனக்கு நான் இதை பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி. அப்போது அதனுடைய பாதிப்பு வந்து இன்றைக்கி வந்து அதை சரியே பண்ண முடியல. நான் கேள்விப்பட்டது, நான் படித்தது, என்னோடய அப்போ க்ரைம் ரிப்போர்ட்டர் ரகுன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த காப்பி எழுதுகிறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவரே வந்து, இப்போ மூணு தேரி ஓடுதுப்பா. ஒரு தேரி வந்து என்னென்னா, வந்து ஃபஸ்ட்டு இவர் அது போலீஸ் தேரி. ஃபஸ்ட்டு இவர் வந்து ஃபயர் ஓப்பன் பண்ணுறாரு, வீரமணி வந்து சுடுறாரு எஸ்ஐயை பார்த்து. திருப்பி அவங்க வந்து தற்காப்புக்கு சுட்டு கொள்கிறாங்கன்னு. இன்னொன்று வந்து இவர் உட்காந்து அங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, ஏதோ டீயோ இல்லை ஏதோ சுண்டல் அது மாதிரி ஏதோ ஒன்று உட்காந்து அவர் கூட இருக்கவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் உட்காந்து அந்த நம்ம விவேகானந்தர் இதுக்கு எழுதாம அந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி. பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து டப்புன்னு எடுத்து கன் எடுத்து ஓப்பன் பண்ணி ஃபயர் பண்ணி சுட்டாங்க. அதாவது சுத்தலாம் இல்லை, கம்மியான ஆட்கள் போய் சும்மா என்னப்பா என்ன இது அப்படின்ற மாதிரி பேசும்போது எடுத்து சுட்டு போலீஸார் போட்டாங்க அந்த மாதிரி. அது மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து, இல்லை ஆல்ரெடி வந்து அவர் ஒரு 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 நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரை தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு வேணுன்றதெல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அந்த அதிகாரி சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு குடும்ப பிரச்சனையில் தலையிட்டு அது மேலே சிஎம் ஆஃபீஸர்லாம் அந்த நிகழ்வு போய், அதுக்கு முன்னாடியே திமுக ஒரு போராட்டம் நடத்தினாங்க, அதில் வந்து இவர் ஒரு சில வன்முறையை வந்து கட்ட விழுத்து விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் திமுக கூட அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சுதான். ஆமாம் ஆமாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதிமுகலேயே ஒரு சில பேர் அவருக்கு எதிராக போனாங்க. அதனால் அதுதான் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுக்கு வந்து வீரமணி வேண்டாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்தாங்க. அதுவும் எல்லாமே அப்படிதான். ரவுடியை வந்து போலீஸ்க்கு நல்லா தெரியும், இவர் வந்து தேடப்படும் குற்றவாளி, இவர் ரவுடி, இவர் மேலே இந்தந்த கேஸ் இருக்குது, இவருக்கு இந்தந்த கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்ட்டுன்னு அந்த இதுக்கு மேலே இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணும்போது அதை போட்டு தள்ளிடுவாங்க. சுற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அவர் கார்லேயே இருப்பாங்க. சாதாரணமாக இருக்க முடியாதுங்க. நீங்கள் வந்து ஒரு உயிரை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த உயிர் போன வீட்டில் வந்துட்டு உங்கள் உயிருக்கு கோசரம் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. சரி, நீங்கள் ஒன்று ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க வந்து சாராயம் விற்பாங்க, இல்லை வந்து போதைப்பொருள் விற்பாங்க, விற்கிறதோடு அவங்க வேலை முடிஞ்சிடும். அவங்க வந்து இந்த கொலை பண்ணுறது, டெரிட்டரி மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ரவுடிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் எல்லைக்கோடுன்னு ஒரு எல்லைக்கோடை உருவாக்கிக்குவாங்க. இந்த எல்லைக்கோடு உள்ளே இருக்கிற ட்ரக்கு, இல்லை வந்து தவறான விஷயங்கள், இல்லை ரியல் எஸ்டேட்டு, அரசியல் விஷயங்கள், இது எல்லாமே வந்து இந்த எல்லைக்கோட்டுக்குள்ளே எண்ணதுக்குள்ளே கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு வைப்பாங்க. அப்போ என்ன ஆனால் அந்த எல்லைக்கோடுகளில் சண்டை நடக்கும். அதுவும் இப்போ குறிப்பாக ஸ்கிராப் பிஸ்னஸில் இப்போ பெரிய பிரச்சனை இருக்குது. இரும்புலியூர் ஆரம்பித்து உரகடகம், தாம்பரம், செங்கல்பட்டு, மகேந்திரா சிட்டி, ஸ்ரீபெரும்புத்தூர், இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டில் இருக்கிற நீங்கள் HR மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க, ஆஃப் த ரெக்கார்டாக பேசுங்க, ஒவ்வொருத்தரும் அப்படி புலம்புவாங்க. உங்களுக்கு சென்னையில் இப்படியெல்லாம் நடக்குதான்னு தெரியாது, ஆனால் நடக்குது. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க சார். இன்னும் அடுத்தடுத்து நம்ம நிறைய முக்கியமான ரவுடிகளுடைய பின்னணியை பற்றியும் அவங்களை எப்படிலாம் காவல்துறை வந்து கண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசவிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ரவுடிசம் பற்றியும் முக்கியமான இந்த அயோத்தி குப்பம் வீரமணி பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி கோடீஸ்வரன் சார். நன்றி.